மெட்ராஸ் காரர் இருக்கிற தைரியத்துல அவ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. என்னன்னா சொல்ற ஒண்ணுமே புரியல. அந்த பாஞ்சாலி கிளவி இருக்கால அவ வீட்டுக்கு வந்திருக்கானே ஒருத்தன், அதான் அந்த மெட்ராஸ்காரன். அவ்வளோதான் சொல்கிறேன், சாப்பிடணும் நினச்ச பார்த்த அவன் பறிக்கணும்னு நினைக்கிறான்டா. அவனை பறிக்க விட மாட்டேன்டா, நான் விட மாட்டேன்டா, அவனை முடிச்சிடுறான், அவனை முடிச்சிடறா. அவன் கதையே இன்னைக்கு முடியலண்டா அவனை. இன்னைக்குன்னு பார்த்து வியாபாரமே சரியில்லை. ஆமாக்கா, வியாபாரமே கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. அந்த பொண்ணு போக்கு சரியா இல்லப்பா. பாத்துக்கா, ஆனா அவ நம்ம பொண்ணுக்கா, இந்த மாதிரி எல்லாம் நீ நினைக்காத. கொஞ்சம் பாத்துக்கப்பா, கவனிச்சு அவளுக்கு புத்திமதிய சொல்லு. இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறதுதான் இவ்வளவு ஆசைப்பட்டிருக்கா. அவ ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? போ போ, எல்லாம் சரியா போ. சரிப்பா, சரிடா, நீ சொன்னா சரிதான், நான் பாத்துக்கறேன்க்கா. ஏய், ஒரு கிஸ்குரி. ஏய் போடா. ஆள் யாரும் இல்லையே. ஆச தோச இவ்வளவு அழுத்துக்கிற. ஓ நில்றி, என்ன பண்றேன்னு பாரு. நில்லு. ஹே, என்னாச்சு? ஹே, இரு, ஒரு நிமிஷம், முள்ளு குத்திருக்கு, நான் எடுக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க, எடுத்து விட்டுறேன். கொஞ்ச நேரம் வலி பொறுத்துக்க, இரு, எடுத்து விட்டுறேன், இரு. ஹே, என்னடா ஆச்சு? ஹே சொல்லுமா, ம், என்னாச்சு? ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன். சச்சே, என்னை அப்படிலாம் நினைக்காத, கண்டிப்பாக நான் வருவேன். இப்போ நடந்தது ஏதோ யதார்த்தமாக நடந்து போச்சு, யார் தப்பு இல்லை. பட் நான் உன்னை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன், நிச்சயமா வருவேன். ரெண்டு நாள் தான் ஒர்க்கு, போயிட்டு கண்டிப்பா வந்துடுவேன்.